ஐயோ, நாங்க சிறு வயசா இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்கம்மா. சாரி சாரி. ஒரே தம்பியா, அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார் அடிப்பாருனா வேண்டாம்ட்டேன், வேலைக்கு போனா முதலாளி திட்டுவாருனா வேண்டாம்ட்டேன். இதெல்லாம் ஒரு பேச்சுலரா இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்ப ஃபேமிலி மேன் ஆயிட்டான். இப்போ ஒண்ணு வேண்டாம்னு சொல்லணும், அது எம் வாயால சொன்னா அசிங்கமா இருக்கும், நீதான் சொல்லணும். குழந்தை வேண்டாம்னு சொல்லணும்மா. குழந்தை வேண்டாமா? ஆமாமா. இப்போ உன் புருஷ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒரு வேலை வெட்டி இல்லாம வெண்டைச்சோரா சுத்திட்டு இருக்கான். இப்போ உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை வருதுன்னு வை, அந்த குழந்தைய நாலு பேர் என்ன சொல்லுவான், இதை வர வெண்டைச்சோருடைய குழந்தை போகுதுன்னு சொல்ல மாட்டானா? அதுவே அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்து ஒரு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கி பங்களா வாங்கி எஸ்டேட் வாங்கி அதுக்கப்புறம் எங்க சார் குழந்தை எங்க சார் குழந்தைய நாலு பேர் கேட்கும் போது இதை வார எங்க குழந்தைய பெற்றுக் கொண்டு போய் காட்டினானா அது எப்படி இருக்கும்? ரஜினி பட ரிலீஸ் ஆனவா இருக்காது? இதை போய் எப்படி மாமா நான் அவர்கிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவன மனுஷனா இருக்கிறது உங்க கையில இருக்கு, என் கையில இருந்து ஸ்லிப் ஆயிட்டானே. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? மல்லிகை பூ வச்சுட்டு 10 அடி 20 அடி தள்ளி ஒரு பூனை நடந்து போனாலே மனசு கெட்டு போற வயசு அவனுக்கு. நீ மல்லிகை பூ கடையே அவளை சுத்தி சுத்தி வந்தேனா மனசு கிடாதா? அதனால ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் எய்ட பேன் பண்றேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடு. ஒரு ஆம்பளையா லட்சணமா பழஞ்சம்பாரிச்சுட்டு வந்தா தான் உன்னோட நான் குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணு. இதெல்லாம் நடக்குமா மாமா? ஏமா நடக்காது. இந்த மேட்டரை வச்சு டிமாண்ட் பண்ணி இது வரைக்கும் எந்த வைஃபும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது, இது பெரிய ஹிஸ்டரி இருக்குமா? என் வீட்டுக்கார் மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத பாருங்க மாமா. அம்மா, கார் பங்களா எஸ்டேட் இது மட்டும் இல்ல, என் பேர்ல பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். இந்த பேங்க் மேட்டர் நீ புதுசா ஆட் பண்ணியா? அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. குழந்தையே பிறக்க கூடாது. இல்ல இல்ல, அவன் வேலை வெட்டி போயிட்டு வர வரைக்குமா? டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவலோ கிரிங் கிரிங், மெல்போன் மலர் போல் மெல்லிய மலரோ கிரிங் கிரிங், டிஜிட்டலில் செதுக்கிய குரலோ. உனக்காக தான் வெயிட்டிங், எல்லாம் ரெடி. பாபா எதுக்கு பிளாஸ்க்கு? ஓஹோ, இப்ப புரியுதாப்பா. ஆஹா, டம்ளர்ல பால் வச்சா ஒரே தடவை தான் குடிக்க முடியும், அதுக்கப்புறம் ஆறி போயிடும். ஆனா பிளாஸ்க்ல பால் வச்சா 2 hours 2 hours 2 hours கேப் விட்டு சூடாக குடிக்கலாம். நல்ல ஐடியா. ஆமா, டேப் ரெக்கார்டு எதுக்கு? ஓஹோ, இந்த ஆள் ஃபர்ஸ்ட் நைட்ல குண்டக்கா முண்டக்கா எதனா வளருவான், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பையனுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் போட்டு காமிச்சு தமாஷ் பண்ணலான்னு பாக்குறேன். நல்ல ஐடியா தான். ஏன்னா டப்பிங் ஆடிட்டுல. ஆமா, இந்த பேக் எதுக்கு? ஓஹோ, உடனடியா புள்ள பத்துக்கு போனா கவர்மெண்ட் பேச்சு கொஞ்சம் கேப் பண்ணிட்டு பலான வருஷம் வச்சிருக்கியா? இதெல்லாம் முன்ஜாக்கிரதை வச்சுக்க வேண்டியதா? வச்சுக்க வச்சுக்க. இந்த கொடை எதுக்கு? இந்த இடத்துல இது எதுக்கு? குழப்பமா இருக்கு. எனக்கு ஏவிஎம்ல டப்பிங் இருக்கு, நைட் கால் ஷீட் புறப்படுறேன். என்ன சொன்னது? நீ யாருக்காக டப்பிங் போயிட்டா? எனக்கு யாரு டப்பிங்க? இப்ப சாந்தி முகூர்த்தம் நடந்தா அடுத்து என்ன நடக்கும்? வரகாப்பு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க. இது என்ன இன்டர்வியூவா? பிறக்க போற குழந்தையையும் என்னையும் நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? ஓ, உனக்கு உயிர் விஷயமே தெரியாது இல்ல? நமக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்தா எங்க அப்பா சொத்து பூரா எனக்குதான். பொம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா குதிரக்கமா நினைக்கிறேன், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீ என்ன நம்பணும்? அதெல்லாம் வேண்டாம், முதல்ல ஒரு நல்ல வேலை தேடிக்கங்க, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன நீ விளையாடுற? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது அவங்க ஈஸியான விஷயம். அது புரியுது இல்ல? அப்புறம் ஒரு வேலை வெட்டி இல்லாத ஆம்பளை நம்பி நான் எப்படி இந்த குழந்தை பெற்றுக்க முடியும்? நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியல. குழந்தை பெற்றுக்கிறது தனி விஷயம், வேலை தேடுறது தனி விஷயம், அது ரெண்டுத்தையும் கிளாஸ் பண்ணாத. ஐயோ ஜோசி, சொன்ன டைம் போயிட்டு சீக்கிரம். இத பாருங்க, நீங்க ஒரு வேலையை தேடிக்கிட்டு வர வரைக்கும் நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது. வேலையை தேடிக்கிட்டு வர்றதா? வேலைக்காரையை சீக்கிரமா தேடலாம், வேலையை நான் எங்க போய் தேடுறது?